வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமியிலேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறோம். நம்ம எல்லாருமே இன்னும் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வரல அந்த இறைவன்ட்ட நான் வேண்டிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்லைன் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. இது ஆஃப்லைன் சொல்கிறதே முதல்ல தப்பு இல்லையா? ஏன்னா இதுவே ஒரு ஃபுல் ஃப்ளஜ்டு எக்ஸாம் தான். ஸோ இது ஒரு அனுவல் எக்ஸாமாகவே நம்ம ட்ரீட் பண்ணலாம். இதுக்கு நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதே அளவுக்கு ப்ரிப்பரேஷன் பப்ளிக் எக்ஸாமுக்கும் நமக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு வகையில் வெற்றி விகாஸ் அகாடமி ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டாவது நாங்கள் இருக்குன்னு நினைக்கிறோம். அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். பார்ட் 1 ஏற்கனவே போட்டிருக்கேன். தயவுசெய்து அதை பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 10th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். அதில் பிளேலிஸ்ட்டு போனீங்கன்னா இதில் இருக்கும், சரிங்களா? ஸோ இதில் நான் 2 மார்க் 5 மார்க் 8 மார்க்னு நான் பிரித்து போடலை. எல்லா கொஸ்டின்ஸும் பேஜ் நம்பர் வாரியாக நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ இது பார்ட் 2. பார்ட் 3 இன்னும் 2 சாப்டர் மட்டும் பார்ப்போம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து 1 ஃபஸ்ட் சாப்டர், 3rd சாப்டர், 8th சாப்டர் பார்த்துருக்கோம். ஸ்லோலானஸ் அந்த ஃபஸ்ட் சாப்டர், அந்த ஃபஸ்ட்டு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க எல்லா சமயமுமே தெளிவாக நீங்கள் போட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக 35 to 45 மார்க் கண்டிப்பாக எடுத்து பாஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, இந்த பார்ட் 2 நீங்கள் சேர்த்து படுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 60 to 75 மார்க் வரைக்கும் கம்பல்சரியாக எடுக்க முடியும். நிறைய பேர் கேட்குறாங்க, சார் எவ்வளோ மார்க் எடுக்க முடியும், எவ்வளோ மார்க் எடுக்க முடியும்? நான் இப்போ சொல்லிட்டேன். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுத்தையுமே நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒன்வேட தவிர்த்து சொல்கிறேன், ஒன்வேட வந்து நீங்கள் எல்லா சாப்டர்லையும் படித்து தான் ஆகணும். அந்த ஒன்வேடையும் சேர்த்து பார்ட் 1 பார்ட் 2 நீங்கள் தெளிவாக பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 65 to 75 மார்க்ஸ் கேரண்டீடாகவே வந்துடும். ஸோ நம்பி தைரியமாக பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா வெற்றி விகாஸ் அகாடமி பிரைவேட் லிமிடெட், அஃப்கோர்ஸ் அது நாங்கள் தான். எங்களுடைய கோச்சிங் சென்டர்ஸ் மதுரையில் மொத்தம் 3 இடங்களில் இயங்கிட்டு இருக்கு. அதில் 2 சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும், 1 சென்டர் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். 9th to 12th வரைக்கும் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, பயாலஜி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் தனித்தனியாக சூப்பர்பாக கோச்சிங் கிளாஸ் கொடுத்துட்ருக்கோம். இது போக நீட்டுக்கும் நடத்திட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டனில் கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு வச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மேக்ஸ் இம்பார்ட்டன் ப்ராப்ளம் பார்த்துலாமா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்து உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் போட்டிருப்போம், அதை டைப் போட்டிருப்போம், எக்ஸாம்பிளாக எக்ஸசைஸ் தானே. அதுக்கப்புறம் அதில் இருக்க க்வெஸ்சன் நம்பர் போட்டிருப்போம், சரிங்களா? ஸோ 4th சாப்டர் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பாருங்கள் பேஜ் நம்பர் 162 எக்ஸாம்பிள், இஜினா எக்ஸாம்பிள், 4-5 இருக்கு. பேஜ் நம்பர் 166, 167 எக்ஸசைஸ் 4.1 5, 6, 7, 9, 12, 13 சம்ம ஃபுல்லாக குறித்து வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே சேவ், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலே சேவ் ஆகிட்டே வரும். அப்புறம் ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணலாம், குறிச்சிக்கலாம், அப்படியும் பண்ணலாம். இல்லை வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க. இல்லை புக் எடுத்துட்டீங்கன்னா பேஜ் நம்பர் வருஷப்படி தான் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஒவ்வொரு பேஜாக குறிச்சிட்டே போகலாம், சரிங்களா? ஸோ PDF கேட்குறீங்க, பட் நான் வந்து அதை லிங்க் கொடுக்கல, ஏன்னா அது பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஓகே, தவறாக எடுத்துக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், கோச்சிங்கும் செய்யாதீங்க. ஓகே, பேஜ் நம்பர் 162 எக்ஸாம்பிள் 4-5, பேஜ் நம்பர் 166, 167 ரெண்டுத்துலேயுமே அந்த எக்ஸசைஸ் இருக்குது. 4.1 5, 6, 7, 9, 12, 13 எதுவுமே சொல்லிட்டேன். பேஜ் நம்பர் 168 இருக்கிறது தீரம், ஃபஸ்ட்டு தீரம் பிபிடி தீரம், எக்ஸ்கியூஸ் மீ, பேஜ் நம்பர் 169 தீரம் 2 கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி, அது ஒரு தீரம் தான். பேஜ் நம்பர் 170 தீரம் 3 ஆங்கிள் பைசெக்டர் தீரம், பேஜ் நம்பர் 171 தீரம் 4th தீரம் கன்வர்ஸ் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டர் தீரம். பட் இது வந்து நீங்கள் ஃபைனலாக டைம் இருந்துச்சுன்னா படிச்சுக்கோங்க, ஆப்ஷனில் குறிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 172 எக்ஸாம்பிள் 12-13, பேஜ் நம்பர் 173 எக்ஸாம்பிள் 16, பேஜ் நம்பர் 165 எக்ஸாம்பிள் 17, பேஜ் நம்பர் 178 எக்ஸசைஸ் 4.2 அதில் வந்து 3, 8, 10, 12, 14. ஓகே, பேஜ் நம்பர் 180 தீரம் 5th தீரம் பித்தாகரஸ் தீரம். ஓகே ஸ்டூடெண்ட், பேஜ் நம்பர் 182 எக்ஸாம்பிள் 21, 22, 23, அது பேஜ் நம்பர் 183 எக்ஸசைஸ் 4.3 2, 3, 5, 6 செவன் ஃபுல்லாக குறித்து வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 188 எக்ஸாம்பிள் 26, பேஜ் நம்பர் 193 எக்ஸாம்பிள் 34, பேஜ் நம்பர் 194 and 195 பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.4 3, 6, 9, சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குறிச்சிட்டிங்களா? ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க.
எடுத்துறீங்களா? இதை எடுத்துக்கோங்க. எடுத்துறீங்களா? அடுத்த போலாமா? ஓகே. அடுத்து சிக்ஸ்த் சாப்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் என்ன ஆர்டர் அப்படின்னு நினச்சிக்கணும்னா இதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டிய ஆர்டராக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்ஸ்த் சாப்டர் கொடுத்துட்டு ஃபிஃப்த் சாப்டர் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ படிக்க வேண்டிய ஆர்டராக எடுத்துக்கோங்க. ஸோ பேஜ் நம்பர் 242 எக்ஸாம்பிள் 1-2, பேஜ் நம்பர் 243 எக்ஸாம்பிள் 4-6-7, பேஜ் நம்பர் 244 எக்ஸாம்பிள் 9-10-11, பேஜ் நம்பர் 245 எக்ஸாம்பிள் 12, பேஜ் நம்பர் 246 எக்ஸாம்பிள் 15-16, பேஜ் நம்பர் 247 அண்ட் 248 எக்ஸஸ் 6.1 பார்த்தீங்கன்னா 2-3-4-5, 8 ஃபர்ஸ்ட் சம், 10th சம், பேஜ் நம்பர் 251 எக்ஸாம்பிள் 19-20-21, பேஜ் நம்பர் 252 எக்ஸாம்பிள் 22-23, பேஜ் நம்பர் 254 எக்ஸாம்பிள் 25, பேஜ் நம்பர் 255 அண்ட் 256 எக்ஸசைஸ் 6.2 அதில் பார்த்தீங்கன்னா 1-3-4-6-8, பேஜ் நம்பர் 257 எக்ஸாம்பிள் 28 சம், அது பேஜ் நம்பர் 258 எக்ஸாம்பிள் 29-30, அடுத்து பேஜ் நம்பர் 259 எக்ஸசைஸ் 6.3 2-3-4-5-6, பேஜ் நம்பர் 260 எக்ஸாம்பிள் 31, பேஜ் நம்பர் 261 எக்ஸாம்பிள் 32-33, பேஜ் நம்பர் 262 அண்ட் 263 ரெண்டுத்திலையும் சேர்த்து எக்ஸசைஸ் 6.4 1-2-4-5, 265 பார்த்தீங்கன்னா யூனிட் எக்ஸசைஸ் இருக்குது 6-8, சரிங்களா? இந்த 6-8 சம் வந்து பழைய சிலபஸில் அடிக்கடி கேட்டிருந்தாங்க, அதனால் அதையும் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், தயவுசெய்து ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கிறீங்களா? எடுத்துறீங்களா? ஓகே, டன். அடுத்த போலாமா நான்? ஓகே. ஸோ ஃபிஃப்த் சாப்டர் பாருங்கள், பேஜ் நம்பர் 205 எக்ஸாம்பிள் 1-2, பேஜ் நம்பர் 206 எக்ஸாம்பிள் 6th சம், பேஜ் நம்பர் 208 அண்ட் 209 எக்ஸசைஸ் 5.1 1-2-3-4-5-6-7, இதில் 1-2 ஒன்வெல் அடிக்கடி கேட்பாங்க. பேஜ் நம்பர் 215 எக்ஸாம்பிள் 10-12, பேஜ் நம்பர் 216 எக்ஸாம்பிள் 15th சம், பேஜ் நம்பர் 217 அண்ட் 218 எக்ஸசைஸ் 5.2 1-2-4-5-6-8-9-10-12, பேஜ் நம்பர் 219 எக்ஸாம்பிள் பாருங்க, 219 எக்ஸாம்பிள் 18, 230 எக்ஸாம்பிள் 19, 221 எக்ஸாம்பிள் 21, 223 எக்ஸாம்பிள் 26 அண்ட் 27, பேஜ் நம்பர் 227 எக்ஸசைஸ் 5.3 1-2-3-4-5-7-9-10-12-13-14. ஸோ நிறைய சம் இருக்கிற மாதிரி நினைக்காதீங்க, எக்ஸசைஸில் எல்லாமே சின்ன சின்ன சம்ஸ் தான். எக்ஸசைஸ் 2.2 பேஜ் நம்பர் 229 எக்ஸாம்பிள் 30-31, பேஜ் நம்பர் 230 எக்ஸாம்பிள் 33, பேஜ் நம்பர் 231 எக்ஸாம்பிள் 36, பேஜ் நம்பர் 232-233 எக்ஸசைஸ் 5.4 பார்த்துட்டீங்கன்னா 2-3-4-6-7-8-10-11. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும், நீங்கள் சாதிப்பீங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம். கல்யாண்குமார் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.